ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் யக்ஷ்வேநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோநித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருப்பவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. மாதாபிதாயவதயஸ்தனயாவிபூதிஸர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய நஃ குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரீகுலம் ப்ரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பக்தநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்க்ரிரேண வரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் ப்ரணதோஸ்மி நித்யம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம். திருவைதிநாடென்னும் தென்குருகூரென்னும் அருணியவன் பொருளென்னும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணு வினத்தார எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறையிலே நின்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து விருங்கே ராமானுத முனிதன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன். காய்ந்து பெறும் சீரார் சடகோபன் சந்தமிழ் வேதம் தெரிக்கும் பேராத உள்ளம் பெற வான்திகளும் தோழி முதலரங்கர்வன் புகழ் மேலாண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்கநறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழ்நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சேதிராடப்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்தஜட்டஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா சுதிசிரஸ் சூர்யுக்தாரக்ரமாத் வியாக்குர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி. இப்பொழுது திருவாய் மொழியிலே முதல் பத்திலே நாலாவது திருவாய் மொழி அஞ்சிலே மடனாராய் என்கிற திருவாய் மொழியை நாம் பார்க்க போகிறோம். அதனுடைய தாற்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்தையும் பார்க்க போகிறோம். இங்கே இதற்கு முன்னாடி மூணாவது திருவாய் மொழியானது பத்துடை அடியவர் கேள்வியவன் என்பது, அதில் எம்பெருமானுடைய சௌலபியத்தை சொன்னார். அனந்த சௌலபியமாகா அப்படின்னு இருக்கு. அவனுடைய சௌலபியம் அனந்தமாம், முடிவு காண முடியாத அளவு ஒரு சௌலபியம். சௌலபியம்னா எளிமை, எளிதாக பகவானை நாம் அடைய முடியும், எளிதாக பகவானை நணுக முடியும், கிட்டி சேர முடியும், அவனை ஆசிரியிக்க முடியும். அவனை ஆசிரியிப்பதோ அவனிடம் போவதோ இதெல்லாம் கஷ்டங்கிறது கிடையாது, ரொம்ப சுலபமானது அப்படிங்கிறத சௌலபியங்கிற குணமாக சொல்வார்கள். அந்த சௌலபியத்தில் எம்பெருமானுக்கு முடிவே கிடையாது, அந்தளவு ஒரு சௌலபியம். எப்படின்னு கேட்டால், பத்துரு கடைவன்னை கழுவினில் உறவிடை ஆப்பூண்டு எத்திரம் உரளியோடு இணைந்து இருந்து இயங்கிய எளிவேன் முதல் பாட்டிலேயே உரளிலே கட்டு போடும்படி பகவான் இருந்தானா? யசோதை பிராட்டியானவர் உரலோடு சேர்த்து கண்ணனை கட்டி போட்டு விட்டானா? சாட்சாத் சர்வேஸ்வரன் பரமபுருஷன் சிவன் நாராயணன் ஜெகத்தையெல்லாம் சிருஷ்டித்தவன் மோட்சம் கொடுக்கக்கூடியவன் யோகிகள் எல்லாம் தியானம் பண்ணும்படி இருக்கக்கூடியவன் அவன் உரலிலே கட்டுப்பட்டு ஏங்கி அழுது கொண்டு இருந்தான் அப்படின்னு அந்த அளவு பக்தர்களுக்காக தான் எளியனாக இருக்கானாம். யசோதைக்கு தான் கட்டுப்பட்டு பகவான் நின்றான் அப்படிங்கிற சரித்திரத்தை ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணுகிறார். அந்த அளவு எல்லை இல்லாத சௌலபியம் இருக்கு அவனுக்கு என்பதை அந்த ஒரு திருவாய் மொழியில அழகாக இவர் அனுசந்தானம் பண்ணார். இப்போது ஆழ்வாருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, தரிசன சமானாக்காரமான ஒரு ஞானம் வந்திருக்கு. எம்பெருமானை நேர பார்க்கிற மாதிரியான ஒரு அனுபவம், இவனுடைய சௌலபியத்தை நினைக்கும் போதெல்லாம் கண்ணனே நேர வந்து நிக்கிற மாதிரி அனுபவம் ஆழ்வாருக்கு கிடைச்சிருக்கு. இவர் கண்ணால நேர பார்க்கல, ஆனா நேர பார்க்கறதுக்கு சமானமான ஒரு அனுபவம் இவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால்தானே 6 மாசம் மோகித்து கிடந்தார் அப்படின்னு இருக்கு. குரலிலே கண்ணன் கட்டுப்பட்டு நின்றான் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்து அல்லா உடனே மோகிச்சு விழுந்து 6 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் மெதுவா எழுந்து அடுத்த பாட்டை
இவர் அருளி செய்தார் அப்படின்னு சம்பிரதாயத்துல அழகா இருக்கு. இவரை மோகிக்க பண்ணும்படி கண்ணன் அப்படி ஒரு சேவையை அவருக்கு கொடுத்திருக்கான். இப்படி நேர பார்க்கக்கூடிய அளவு ஒரு ஞானம், அந்த அதுக்கு சமானமான ஒரு ஞானம் ஆழ்வாருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அந்த அனுபவம் இவருக்கு கிடைச்சுதான். கண்ணன் சுலபன் அப்படின்னா தம் பக்கத்திலே வந்து நின்று அவன் அனுபவிக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சது. உடனே ஆழ்வாருக்கு என்ன ஆசை வந்து கேட்டா, பாஹ்ய சம்ஸ்லேஷம், இது உள்ளுக்குள்ளதானே மனசாலதானே இப்படி அனுபவிக்கிறோம், அப்படி இல்லாமல் மொத்தமாக பகவான் அனுபவிக்கணும், வெளியினாலையும் பகவான் அனுபவிக்கணும். சீவி குண்டத்துல எப்படி பகவான் பக்கத்திலே இருந்து கைங்கரியங்கள்லாம் செய்யறாளோ அந்த மாதிரி கண்ணன் பக்கத்திலே இருந்து கைங்கரியம் செய்யணும், கண்ணனோட கூட இருந்து கலந்து பழகணும், எல்லா இந்திரியங்கள்னாலையும் கண்ணால பார்க்கணும், காதால கண்ணனுடைய வார்த்தையெல்லாம் கேட்கணும், கையால கண்ணனை தொடணும், இப்படியெல்லாம் கண்ணனுக்கு கைங்கரியம் வரணும், இப்படியெல்லாம் ஒரு வெளிக்கரணங்கள்னாலையும் பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதிகமாக வந்தது ஆழ்வாருக்கு. எப்பவுமே மனசுக்குள்ள எந்த ஆசை இருக்கோ அது பாக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது வழக்கம். அதனால உள்ளுக்குள்ள பகவத் அனுபவம் கிடைக்கச்ச அந்த அனுபவம் நமக்கு வெளியிலையும் கிடைச்சா இத்தனை நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் கண்ணை திறந்து வச்சு பார்த்து கண்ணன் சேவை கிடைக்குமா, கண்ணனுக்கு நாம் தொட்டு கைங்கரியம் பண்ணலாமா, அவனை அணைக்கலாமா அப்படின்னு பார்த்தா அது இல்லை, அங்க பக்கத்துல கண்ணன் இல்லை. அதனால அந்த ஆசை இவருக்கு நடக்காதபடினால இவருக்கு ரொம்ப கஷ்டம் அதிகமாயிடுச்சு. ஏன் கண்ணன் இந்த அனுகிரகம் பண்ணவன் எனக்கு ஏன் பாஹ்ய சம்ஸ்லேஷத்தை கொடுக்கல, எனக்கு ஏன் கண் முன்னாடி நேர வந்து நின்று என்னோடு கலந்து பழகும்படி இல்லையே, அன்னைக்கு கோபியர்களுக்கெல்லாம் கலந்து பழகினானே என்னோடு ஏன் கலந்து பழகல, அதுக்கு என் மேல தோஷ தரிசனம், நான் அதுக்கு யோக்கியன் இல்லை அப்படின்னு என்கிட்ட தோஷத்தை பார்த்துட்டு கண்ணன் கை விட்டுட்டான் போல இருக்கு அப்படின்னு துக்கப்பட்ட. இவர் பட்ட துக்கம் அதிகமாகி அதிகமாகி நம்முடைய தோஷத்தை பார்த்தால் கண்ணன் நமக்கு மானச அனுபவம் கூட கொடுக்க மாட்டான். இத்தனால் மானச அனுபவம் கிடைச்சிருந்தோ இல்லையா, அது கூட விட்டு போயிடும் போல இருக்கு. இவருடைய தோஷத்தை பார்த்தா கண்ணன் நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டான் அப்படின்னு அதை நினைச்சு ரொம்ப கலங்கின. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் எம்பெருமானுடைய மகா குணங்கள் இவருக்கு ஆறுதலா இருக்கு. அவன் எப்படி அத்தியந்த சுலபனாக இருக்கானோ அதே போல எம்பெருமான் சகிஷ்ணுவாக இருக்கான், அபராதங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடியவனாக இருக்கான், நம்ம கிட்ட எத்தனை தோஷம் இருந்தாலும் அந்த தோஷணத்தை எல்லாம் அவன் தாங்கக்கூடியவனாக அதிகூடியவனாக க்ஷமா பொறுமை என்கிற குணத்தோடு கூட பகவான் இருக்கான் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்த பகவான் அந்த குணத்தை நினைச்சு பார்த்தோன்னே இவருக்கு ஒரு ஆறுதல் வந்தது. அப்படியானால் நம்முடைய தோஷங்களை எல்லாம் கூட பகவான் மன்னிப்பான், இதெல்லாம் கூட பகவான் சகித்து கொண்டு நமக்கு கட்டாயம் அனுகிரகம் பண்ணுவான். பகவானுடைய இருக்கக்கூடிய எளிமை சௌரபியம் எப்படி அனந்தமா இருக்கோ அந்த மாதிரி க்ஷமா என்னக்கூடிய பொறுமை கூட அனந்தமா இருக்கு. அளவில்லாத பொறுமை இருக்கிறபடினாலே நம்ம ஒரு நாளும் பகவான் கைவிட மாட்டான், கண்ணன் கைவிட மாட்டான் அப்படின்னு நினைச்சுண்டு அவர் ஆழ்வார் அடுத்து அதையே விஜயாபனம் பண்றார். எம்பெருமானுக்கு அந்த குணத்தையே விஜயாபனம் பண்றாரா, அதனால சகிஷ்ணுத்துவம் க்ஷமா அப்படிங்கிற குணம் இங்கே வந்து இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு 10 பாசுரங்கள்ல இந்த திருவாய் மொழியிலே க்ஷாம்யதி இத்யாஹ கிருஷ்ணம் அப்படிங்கிற கிருஷ்ணா க்ஷாம்யதி, கிருஷ்ணன் பொறுத்து கொள்வான், கிருஷ்ணன் பொறுமையுடையவன், ஆசிரியர்களுடைய தோஷங்களை எல்லாம் அவன் மன்னிப்பான் அப்படின்னு அவனுடைய க்ஷமா அப்படிங்கிற குணத்தை பற்றி சொல்வதாக இந்த திருவாய் மொழி அமைந்திருக்கிறது. இங்க அழகாக இதுல ஆழ்வார் வந்து அந்யாபதேசத்திலே பேசுறார், அதாவது பிராட்டியாக மாறி நாயிகா பாவத்திலே நின்று ஆழ்வார் பாடக்கூடிய பாடல்கள் இப்ப ஆரம்பம். நம்மாழ்வார் நாயிகா பாவத்திலே பல பாடல்கள் அருளி செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுல ஆரம்பம் முதல்ல இதுதான், அஞ்சிரைய திருவாய் மொழி தான் நாயிகா பாவத்தில் ஆரம்பமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது தூது விடக்கூடிய பாசம் திருவாய்மொழியிலே, 4 திருவாய்மொழியிலே ஆழ்வார் தூது விடுகிறார் அப்படின்னு சொல்றது உண்டு. அதுல முதல் திருவாய்மொழி இது அஞ்சிரிய மடனாராய் என்பது. அதனால ஒரு தூத வாக்கியத்தினாலே தான் என்ன மனசில் நினைச்சிட்டு இருக்கோமோ அத ஒரு தூதரை அனுப்பி பகவான் கிட்ட சொல்லும்படியாக இவர் அனுப்புற. தூது அனுப்புறோம்னா இவர் நாயிகா பாவத்துல இப்ப இருக்க அழகா சொல்லணும்னா பிள்ளாருடைய வார்த்தைகள்ல
ஒரு பிராட்டியினுடைய வாக்கியாபதேசத்தாலே சுவா அபிலஷத்தை விண்ணப்பம் செய்கிறார். எம்பெருமானோடு கலந்து பிறந்தால் ஒரு பிராட்டி தன் முன்னே சம்சேஷித்து வர்த்திக்கிற நாரைகளைக் கண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிற. எம்பெருமானோட கலந்து பழகணும் அப்படின்னு ஆசை அளவுக்கு அதிகமாக இருக்கு. மானசமாக எம்பெருமானோட கலந்து இருந்தாலும் போராது, பாக்கியமாக வெளி உபங்கரங்களையும் கலந்திருக்கணும். கண்ணாலே நன்னா பார்க்கணும், காதாலே அவன் வார்த்தைகளை கேட்கணும், கையாலே ஸ்பரிசிக்கணும், எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் விடாம செய்யணும், ஆலிங்கனாதிகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு ஆசை அப்படின்னு பார்க்கும்போது, இதற்கு ஒரு ஆணாக இருக்கக்கூடிய நிலைமையை காட்டிலும் ஒரு பிராட்டியாக இருக்கக்கூடிய நிலைமைதான் தகும். ஏன்னா அவர்கள் தான் அப்படி அழகாக அனுபவித்தவர்கள். ஆழ்வார் நாயகியாக இருக்கார் அப்படின்னா இந்த ஒரு பாவத்தை வச்சே அவர் நாயகியா இருக்கார். எம்பெருமானையுடைய பிரிந்து பொறுக்க முடியாமல் இருக்கார். அதான் சொல்றார், எம்பெருமானோட கலந்து பிரிந்தால் ஒரு பிராட்டி. என்னவென்றால் எம்பெருமானோட கலந்து இருந்தார் முன்னாடி கோபிகாஸ்திரிகள் இப்படி கண்ணனுடைய கலந்து இருந்தாலும், அதுபோல இவள் தானே தோட்டத்தில் இருக்கும்போது எம்பெருமான் உத்தியான வனத்திலே வந்து அவளோட சேர்ந்து இருந்தவன் திடீரென்று அவளை கைவிட்டுட்டு அவன் போன போது அந்த விரகத்திலே அவள் பேசுகிற பேச்சு. இப்போவுமே ஒருவரிடம் நமக்கு இருக்கக்கூடிய அன்புங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னா விரகத்துல தான் நன்னா தெரியும். அவர் பிரிஞ்சு இருக்கும்போது எப்படி இருக்கான் அப்படிங்கறத வச்சுதான் அந்த அன்பு தெரியும். பிரிஞ்சு இருக்கும்போது கஷ்டப்பட்டான் அப்படின்னா அப்ப அவனுக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம். பிரிந்தால் என்ன சேர்ந்தால் என்ன அப்படின்னு விட்டு இருந்தால் அது சாதாரணமானது. அதனால இப்படி எம்பெருமான் கிட்ட ஆசை அதிகமாக இருக்கிறபடினாலையும் அந்த ஆசையதானே எம்பெருமானோடு பிரிந்து இருக்கும்போது அது ரொம்ப வேதனையை கொடுக்கக்கூடியதாக அது இருக்க போறாகவும் இருக்கிறதாலேயும் பிராட்டியுடைய நாயிகா பாவம். அது மட்டும் இல்ல, எம்பெருமானுடைய சௌந்தரியங்களை எல்லாம் அனுபவிக்கணும் ஆசைப்பட்டார். சௌந்தரியத்தை அனுபவிக்கும் போது ஒரு பெண்ணாக இருந்து அனுபவித்ததால் தான் அந்த வீர புருஷனுடைய சௌந்தரியத்தை அனுபவிக்க முடியும். என்னதான் கண்ணனுடைய அழகையும் ராமனுடைய அழகையும் ரிஷிகள் எல்லாம் பார்த்தாலும் ஒரு ஸ்திரீ பார்க்கிறா போல ஆகாது. அதை அனுபவிக்கிறதுக்கு அவர்கள் தானே ஏற்பட்டவர்கள், பெண்கள் தானே ஏற்பட்டவர்கள். அதாவது ஸ்ரீராமனை பத்தி சொல்லும் போது ஆடவர் பெண்ணையே அவாவும் தோழினாய் அப்படிங்கிறார் கம்பன். புருஷர்கள்லாம் பெண்ணையே அவாவும், நான் ஸ்ரீயாக வந்து இருக்க மாட்டேனா இந்த அழகை அனுபவிப்பதற்கு அப்படின்னு அவளா நினைக்கிறாளா. ரிஷிகள் எல்லாம் கூட ஸ்ரீராமனை சேவிக்கும் போது அந்த அழகை சேவிக்கும் போது இந்த அழகை அனுபவிப்பதற்கு நான் இப்போ பெண்ணாக இல்லையே, பார்த்து அனுபவித்துதான் இருக்கட்டும், நான் பெண்ணாக இல்லையே அப்படின்னு நினைத்தார்களாம். ஒரு ஆணாக பிறந்திருக்கிறேனே அப்படின்னு. ஸ்ரீராமாவதாரத்திலே இப்படின்னா கிருஷ்ணாவதாரத்துல கேட்க வேண்டாம். சுவாமிதேசியன் சொல்லும் போது, சன்னியாசியாக இருக்கக்கூடியவன் லோகத்திலே பற்றுதெல்லாம் விட்டு விட்டவன் கூட கண்ணனை பார்த்தானா சிங்காரம் வந்துருவான் அவனுக்கே. எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சம்சாரத்துல ராகத்தை எல்லாம் விட்டு இருக்கக்கூடியவன், சன்னியாசியாக இருக்கக்கூடியவன், மனசையெல்லாம் அடக்கக்கூடியவன் எப்படிலாம் இருந்தாலும் ஸ்ரீபாவமேவ கண்ணனுடைய அழக பார்த்த உடனே ஆகா இதை அனுபவிக்கிறது பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, கிட்ட போய் ஆலிங்கனம் பண்ணிக்கலாம் போல இருக்கு, அப்ப நான் ஒரு பெண்ணாக பிறக்கலையே அப்படின்னு அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் வருமா. அதனால மனசாலே ஸ்ரீபாவத்தை அவர்கள் தரித்துக் கொள்வார்களாம். ராமாயணத்திலே மகர்ஷிகள்லாம் நான் ஸ்திரீயா பிறக்கலையேன்னு கஷ்டப்பட்டார், தேவர்கள்லாம் எம்பெருமானை அனுபவிக்கிறதுக்கு நான் பெண்ணாக பிறக்கலேன்னு கஷ்டப்பட்டாலாம், இவர்கள் தான் கோபிகா ஸ்திரீகளாக வந்து அவதாரம் பண்ணி எம்பெருமானை அனுபவித்தார்கள் அப்படின்னு சொல்றது. இப்படி வரும் ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு விஷயம், சுவாமி தேசிய முன்னாடியே தாத்பரிய ரத்னாவளியில சாதிச்ச விஷயம், பாஞ்சாலி காத்திர சோபா ஹிருதய வதூ வர்க்க பும்பாவனீத்யா பத்யோ பத்மாசகாயே பிரணயினி பஜதா பிரேசி பாரதந்திரியம் அப்படின்னு. திரௌபதி, திரௌபதியை பார்த்து அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாளாம். திரௌபதிக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கக்கூடிய
அவனை சுற்றி இருந்த பெண்கள் எல்லாம் திரௌபதியுடைய அழகை பார்த்து அவர்கள்லாம் பும்பாவம் மனசாயு புருஷனா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சாலாம் அவர்கள்லாம். ஏன்னா திரௌபதி ஒரு தெய்வ பிறவி, அவர் அக்னியிலே அவதாரம் பண்ணவர், ஆச்சரியமான அழகோட இருந்தவர். அதனால அந்த அழகை பார்த்து இவர்களுக்கே மனசுல பும்பாவம் புருஷபாவம் வந்துருச்சோன்னு சொல்ற மாதிரி, கண்ணனை பார்த்து புருஷர்களுக்கெல்லாம் ஸ்திரீபாவம் வந்தது என்று சொல்கிற மாதிரி, ஆழ்வார்க்கு இப்ப எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அது புருஷனா இருந்தா போறாது, ஸ்திரீயா இருந்தாதான் சௌந்தரியத்தை அனுபவிக்க முடியும், ஸ்திரீயா இருந்தாதான் விரகத்தை அனுபவிக்க முடியும், அதுக்கெல்லாம் அப்படி இருந்தா தான் முடியும். ஆழ்வார்கள் எல்லாருமே அது கத்துக்கிறாளாம் எங்கன்னா நாச்சியார் கிட்ட. சுவாமி தேசியன் அழகா சொல்றார், உச்ச அவதைஹி விரக சங்கமதைருதந்தைஹி ஸ்ருங்காரயந்தி ஹ்ருதயம் குரவஸ்வதீயாக. ஆண்டாளை பத்தி சொல்லும் போது உன்கிட்டேருந்துதான் கத்துக்கொண்டார்கள் பெரியாழ்வார் உட்பட, பகவான் கிட்ட எப்படி பக்தி பண்ணணும் அப்படிங்கறத ஆண்டாள் கிட்ட இருந்து கத்துண்டாளாம் எல்லாரும். ஏன்னா அவர் பெண்ணாக இருந்தபடினாலேயே எமிர்வாண்டிய அழகை அனுபவிக்கிறதுங்கிறது அவருக்கு வரா மாதிரி யாருக்கும் வராது. இப்ப ஆண்டாள் கிட்ட பார்த்து ஓ இப்படி எல்லாம் அனுபவிக்கலாம் போல இருக்குன்னு கத்துண்டு அவர்கள்லாம் நாயிகா வேஷத்தை தரித்து கொண்டார்கள். தரித்துண்டு பெண்ணாக இருந்து அவர்கள் சில பாடல்களை பாடி பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சிங்காரத்துல ரெண்டு இருக்கு, ஒன்னு விரக சிங்காரம், இன்னொன்னு சம்போகம், விப்ரலம்பம் சம்போகம்னு சொல்லுவாங்க. இந்த சிங்காரம்ங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி பக்தி தான், இது பக்தியுடைய ஒரு பாவம். இது இப்போ பக்தி சிங்கார விருத்தியா பரிணமதி அப்படிங்கிறார், பக்தியே சிங்காரமா இருக்கு. ஏன்னா ஆசை அதிகமானபடினால எமிர்மான பிரிஞ்சு தரிக்க முடியாத ஒரு நிலை இருக்க அப்படின்னால அவனுடைய அழகா அனுபவிக்கணுங்கிறது இருக்க அப்படினால சிங்காரமா மாறி இருக்கு. அப்ப பக்தி அப்படி சிங்காரமா மாறும்போது அதுல சிங்காரத்துல ரெண்டு விதம் இருக்கு, சம்போகம் அப்படின்னும் விப்ரலம்பம் அப்படின்னும். சேர்ந்திருக்கும் போது நாயகனும் நாயகியும் சேர்ந்திருக்கும் போது சம்போக சிங்காரம், இவர்கள் பிரிந்திருக்கும் போது விப்ரலம்ப சிங்காரம். அது சம்போக சிங்காரம் கொஞ்சம் தாழ்மையானது, விப்ரலம்ப சிங்காரம் உயர்ந்ததானது அப்படின்னு சொல்ற வழக்கம் காவிய சாஸ்திரங்கள்ல. அதனால பிரிந்து இருக்கும் போதுதான் அந்த சிங்காரத்தினுடைய உச்சகட்டம் நல்லா தெரியுமா, உச்சாவதைஹி உச்சமாயும் அவசமாயும் இருக்குங்கிற விரக சங்கமதைஹி. இப்ப ஆழ்வார் வந்து விப்ரலம்ப சிங்காரத்திலே விரக சிங்காரத்திலே இருக்க, அதான் எம்பெருமானை கலந்து பிரிந்தால் ஒரு விராட்டி, எம்பெருமானோடு சேர்ந்து தோட்டத்திலே இருந்து கண்ணன் கைவிட்ட அளவிலே அந்த கண்ணனை நினைச்சிட்டு கலங்கி நிற்கக்கூடியவர்கள். அவள் சொல்றா, என்னை விட்டு அவன் போனதுக்கு காரணம் என்கிட்ட இருக்கிற தோஷத்தினால்தான், தோஷத்தை பார்த்து அவன் திரும்பி வரமாட்டேங்கிறான் அப்படிங்கிறதாக நினைச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்ஷிகள் அதை பார்த்து தூது விடுறாளாம். பக்ஷிகளை பார்த்து நீங்கள் போய் பெருமாள் கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்கோ அப்படின்னு. கண்ணன் கிட்ட போய் நான் சொல்ற விஷயத்தை எல்லாம் நீங்கள் தூதாக போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாளாம். அவனே வருவான் அப்படின்னு பார்த்தா அவன் வரல, அதனால இந்த பட்சிகளை இப்ப தூது விடும்படி ஆயிடுத்து. இப்போ உனக்கு க்ஷமை என்கிற குணம் இருக்கிறபடினாலே என்னுடைய தோஷத்தை எல்லாம் பொறுத்து கொண்டு நீ இங்கே வந்து வர வேண்டாமா அப்படின்னு இந்த வாக்கியத்தையே பட்சிகள் கிட்ட சொல்ற மாதிரி இந்த 10 பாட்டு இருக்கு. ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு பட்சியை இவர் தூது விடுகிறார். இங்கே பிள்ளான் அழகாக அருளி செய்யும் போது என்று சொல்கிறாள் என்கிறாள் அப்படின்னு தான் வரும், பொதுவாக என்கிறார் வரும். ஒவ்வொரு பாட்டையும் வியாக்கியானம் பண்ணி முடிக்கச்ச என்கிறார் அப்படின்னு முடிப்பார் என்று ஆழ்வார் சொல்லுகிறான் அர்த்தம். ஆனால் இந்த மாதிரி நாயிகாபாவத்தில் சொல்லும் போது மட்டும் என்கிறார் அப்படின்னு சொல்லாம என்கிறாள் அப்படின்வார். ஏன்னா ஆழ்வார் நாயிகாபாவத்தில் இருக்கப்படினால பிள்ளானும் தானும் நாயிகாபாவத்தில் இருந்துட்டு அவளை செய்கிறார். பக்ஷிகளை போய் தூத்து விடலாமா, பட்சிகள் போய் சொல்லுவோம், பட்சிக்கு வார்த்தை பேசக்கூடிய சக்தி உண்டா, இது போய் அங்க போய் சொல்லு அப்படின்னா உடனே போய் சொல்லக்கூடியதா, இது நடக்குமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நினைத்து பார்க்கிற நிலைமையில இந்த நாயகை இப்ப இல்லையா. ஏன்னு கேட்டா கலங்கி இருக்கிறபடினாலே எது எதை செய்யும் எது எதை செய்யாது அப்படிங்கறதெல்லாம் தெரியாதபடினாலே அந்த பட்சிகள் பார்த்தா அதெல்லாம் சேர்ந்து இருக்கு. ஆண் பக்ஷியும் பெண் பக்ஷியுமாக சேர்ந்து பக்ஷிகள் இருக்கிறத பார்த்தா ஓ நம்மை போல சிங்காரம் இதுக்கும் இருக்கு, சிங்காரம் தெரியும் அப்படிங்கறத மாத்திரம் இவர் மனசிலே வைத்துக் கொண்ட, அது போகுமா போகாதா சொல்லுமா சொல்லாதா அப்படிங்கறத எல்லாம் இவர் பெரிய அளவிலே நினைச்சு பார்க்காமல்
அந்த பக்ஷியை தூது அனுப்புவதாக இங்க இருக்கு. இந்த 10 வாசகங்கள் சிங்கார பாவம் அதிகமானா அப்புறம் எது செய்யும் செய்யாது இதெல்லாம் தெரியாது. காமார்த்தாகி பிரவிருத்தி கிருப்பனா சேதனா சேதனேஷு. காளிதாசன் மேகதூதத்துல மேகத்தை தூது விடுறான், அதுவும் சிங்கார பாவம் தான். யக்ஷி யக்ஷிக்காக யக்ஷனானவன் யக்ஷியை பிரிந்து வாடக்கூடியவன் அவன் மேகத்தை தூது விடுறதாக மேகதூதம் அப்படின்னு அற்புதமான ஒரு காவியம் இருக்கு. தூத்து காவியங்கள்லே சிரேஷ்டமான காவியம் மேகதூதம் அப்படின்னு சொல்றா. தூது விடுறது எதான்னு கேட்டா மேகத்தை, மேகம் போய் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா ஆனா காமார்த்தாக காமத்தினாலே கலங்கினவர்களுக்கு சொல்லுமா சொல்லாதாங்கிறது தெரியாது. அவர்கள் அதை தூது விடுவார்கள். சேத்தனமா இருந்தா அச்சேத்தனமா இருந்தா என்ன, அப்படியே மேகங்கள்லாம் போறது. சுடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாலும் பார்த்தாராம், அவரே எம்பெருமான் கண்ணனையே நினைச்சிருப்பீ என்ன ஆகாசத்தை பார்த்துருக்கும் போது ஆகாசத்தில் மேகங்கள் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வடக்கு பக்கமாக போறதான். போறத பார்த்த உடனே அதெல்லாம் திருவேங்கட வலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டார். இவர் வடக்கு பக்கமாக போறவாள்லாம் திருவேங்கட வலைக்கு தான் போவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். அதனால திருவேங்கட வலை எம்பெருமான் கிட்ட என்னுடைய விஷயத்தை நீங்க சொல்லுங்கள் அப்படின்னு மேகத்தை தூத்து விடுறார் ஆண்டாள்னு பட்டு பார்த்து. விண்ணீர வேளா புவிரித்தார் போல் மேகங்காள், தென்னீர் பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே அப்படின்னு மேகத்தை பார்த்து சொல்றா. மாமுத்த நிதி சொரியும் மாமுகில்காள் அப்படின்னு மேகங்களே எனக்காக ஒரு விஷயத்தை சொல்லுங்க. கடலே கடலே அப்படிங்கிற மழையே மழையே அப்படி மழையை பார்த்து சொல்ற வார்த்தை, கடலை பார்த்து சொல்ற வார்த்தை இருக்கு. மேகத்தை பார்த்து தூது அனுப்புவதாக ஆண்டால் அனுப்பி மேகங்களே போய் திருவேங்கடமுடையான் கிட்ட வந்து போய் சொல்லுங்கோ, ஒரு நாளாவது இங்க வந்து தங்குமே என்னாவி தங்கும் என்றொழுகிறேன். ஒரு நாளாவது இங்க வந்து தங்கணும், ஆண்டாள் கிட்ட வந்து இருக்கணும் போய் சொல்லுங்கோங்கிற. உள்ள போவானே ஸ்ரீமத் ராமாயணத்திலே சக்கரவர்த்தி திருமகன் பிராட்டியை பிரிஞ்சு படாத பாடு பட்ட போது அங்க இருக்கிற மரத்தோடலாம் பேசினேன்ருக்கு. அசோக அசோகா பனுதான், ஏன் அசோக மரமே உனக்கு அசோகன் பேரும் இல்லையோ, அப்ப என்னையும் அசோகமாக்கு, சோகம் இல்லாதவனாக நீ ஆக்க வேண்டாமா, பிராட்டி எங்க போயிருக்கான்னு சொல்ல வேண்டாமா, சூத விருட்சமே மாமரமே எங்க இருக்காரு, ஜானகி எங்க இருக்காரு நீ சொல்ல வேண்டாமா அப்படின்னு ஒவ்வொரு மரமா பார்த்து ஒவ்வொரு மிருகமா பார்த்து கோதாவரியே குழைவாய் அப்படின்னு கோதாவரியை பார்த்து ஒவ்வொரு நதியா பார்த்து பெருமாள் கத்தினா சர்வஜரானவர் பட்ட பாடு இது. நம்ம கதையை விடுவோம். தான் சர்வஜனாக இருக்கக்கூடியவன், சர்வஜத்வம் மாறாத இருக்கக்கூடியவன், பிராட்டியை பிரிந்ததிலே அவன் வந்து மரங்களையும் நதிகளையும் காற்றையும் மேகத்தையும் இதெல்லாம் பார்த்து கதையெல்லாம் தானே ராமாயணத்துல இருக்கு. அதனால நாயிகா பாவத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த விரக காலத்திலே இருக்கும்போது சிங்காரத்துல இருக்கிறவர்கள் சேதனா சேத்திரங்கள் தன்மைகளை எல்லாம் மறந்து எது போகும் எது போகாது என்றதெல்லாம் மறந்து கிளியோட வார்த்தை சொல்வார்கள் உண்டு இல்லையா. அதுபோல இங்கே பட்சிகளை பார்த்து பட்சிகளோடு வார்த்தை சொல்லி நீங்கள்லாம் போய் என்னுடைய விஷயத்தை சொல்லுங்கள் என்று அனுப்புவதாக இந்த திருவாய்மொழி ஆச்சரியமா அமைஞ்சிருக்கு. அதனால இந்த திருவாய்மொழியில சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய குணம் க்ஷமா, அவன் பொறுக்கக்கூடிய தோஷத்தை எல்லாம் பொறுத்து வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன். அதனாலே இந்த 10 மொத்தமும் சேவியத்துவம் அப்படிங்கறத சொல்ற, எம்பெருமான் சேவிக்க தகுந்தவன், நம்மகிட்ட தோஷம் இருக்கேனா அந்த தோஷத்தை எல்லாம் மன்னித்து அவன் சேவிக்க தகுந்தவன், அந்த தோஷத்தை அவனுக்கே சொல்லி காட்டுறதாக இருக்கு. உனக்கு க்ஷமா இருக்கே நீ வர வேண்டாமா என்பதாக. அதே முதல் பாட்டிலே நாரை பட்சியை அனுப்புற. அஞ்சிரை மடனாராய் அழியத்தாய் நீ உன் அஞ்சிரைய சேவலுவாய் ஆவா என்று எனக்கருளே, வெஞ்சிரை புள்ளியுறுத்தார்க்கு என் விடுதூதாய் சென்ற கால் வன் சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. அழகான இறக்கைகளை உடைய பெண் நாரையே, நீ அந்த சேவல் நாரை என்கிற ஆண் நாரையோடு கூடி இருக்காய், இப்போ கூடியிருக்கிற நீ அந்த ஆண் நாரையோடு கூடி அப்படியே சேர்ந்து போய் ரொம்ப கருணையோடு கூட நேர கருட பகவான், அதாவது கருட கொடியுடைய பகவான் இருக்கானோ அவன் சந்நிதியிலே பொங்கு. நான் விட்ட தூதாக அவனிடம் போய் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அப்படி என் வார்த்தையை சொல்லும் போது, என்னுடைய வார்த்தையை அவனிடம் சொல்லும் போது, உங்களை பிடித்து அவன் வன் சிறையில் வைத்தால், அங்கே தான் வந்திருக்க அப்படின்னு பிடிச்சு சிறையில் வைத்தால் என்ன பண்ணுவது அப்படின்னு அந்த நாரை கேட்கறதா வச்சுக்கிறார் இவரே. ஏன்னா போங்கன்னு சொன்னா அது போகல,
நான் உன் வார்த்தையை நம்பி நான் அங்க போய் எம்பெருமான் சிறையில் வைத்தால் என்ன பண்ணுவது அப்படின்னா, வெஞ்சிறை புள்ளியிருத்தாக்கு என் விடுதூதாய் சென்றக்கால் வன் சிறையில் அவன் வைக்கில், பெரிய சிறையில் அவன் உங்களை வச்சான்னா வைப்புண்டால் என்ன செய்யுமோ. அப்ப அப்படி வச்சானா அப்ப சிறையில் நீங்க இருந்தால் அதனால் உங்களுக்கு என்ன குறை, என் பெயரை சொல்லி இது படக்கூடாதா நீங்கள் என்று நாரையனை பார்த்து கேட்கிறேன். எனக்காக இந்த ஒரு விஷம் இந்த ஒரு கஷ்டம் நீங்க படக்கூடாதா, அப்படி அவன் சிறையில் வச்சாலும் வைக்கட்டுமே, எனக்காக இந்த கஷ்டத்தை நீங்க படக்கூடாதா அப்படின்னு ஆச்சரியமாக அருள் செய்கிறான். துக்காசிஷ்ணுவாயிருந்தனே என் பக்கத்திலே கிருபை பண்ணி ஆசிரியருடைய சமஸ்துக்க நிரசனஸ்வபாவனான பெரிய திருவடி திவ்ய வாகனமாக உடைய எம்பெருமானுக்கு என் விடுதுதாய் சென்று எந்திரம் சொல்ல வேணும் அப்படின்னு சொன்னாராம். ஆனா அவ போல போகாதிருந்தவாறு, ஏன் போகலன்னா நான் சொன்னா அவன் கேட்கலன்னா என்ன பண்றது, அங்கேருந்து அவன் பிடிச்சு சிறையில் வச்சா என்ன பண்றது அப்படின்னா, அப்படி அவன் அங்கீகரியாது ஒழியுமோ வன் சிறையில் உங்களை வைக்கில் அத்தனையும் எனக்காக பட்டாலாகாதோ, எனக்காக இதையும் நீங்க படக்கூடாதா அப்படின்னு அதுகிட்ட யாச்சனம் பண்றான் அந்த நாரை பட்சியிட்ட. அந்த நாரை பட்சி மிதுனமாக இருக்கு, ஒரு ஆண் நாரையும் பெண் நாரியுமாக இருக்கு, ஆண் நாரைக்கு சேவல்னு சொல்ற, ரெண்டும் சேர்ந்து இருக்கிறத பார்த்து தன்னுடைய சுபாவம் அதுக்குதான் தெரியும் அப்படிங்கிற, அதுல பெண் நாரையே தூது அனுப்புற. ஏன் ஆண் நாரை அனுப்பலாமே அப்படின்னா, தான் ஒரு பெண்ணானபடியினாலே பெண்ணின் கஷ்டம் பெண்ணுக்கு தான் தெரியும், அதுக்கு தெரியாது. பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அப்படின்னு ஆண்டாள் ஒரு சட்டம் கொடுக்குற கண்ணனுக்கு, பெண்ணுடைய கஷ்டம் உனக்கு தெரியாது அப்படின்னு. அந்த மாதிரி பெண்ணுடைய கஷ்டம் பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறபடினால அஞ்சிறைய மடநாராய் அப்படின்னு அந்த நாரையை கூப்பிடுற. மடநாராய் அப்படின்னா பெண் நாரையே அர்த்தம், மடப்பம் என்கிற குணமுடைய நாரையே அப்படின்னு அர்த்தம். அஞ்சிறையா அழகான சிறைகளை, அழகான சிறகுகளை உடைய பெண் நாரையே. ஆனா இங்கிருந்து நான் தூது அனுப்பும் போது தூது போகிறதுக்கான ஒரு உபகரணம் உங்க கையில இருக்கு, உன்னால பறந்து போக முடியுமோ, ஒண்ணும் இல்லாத ஒரு ஆமையோ நத்தையோ தூது அனுப்ப முடியாது, ஏன்னா அதெல்லாம் என்னைக்கு போகவோ தெரியாது. ஆனா உனக்கு சிறகுகள் இருக்கிறபடினால அழகாக நீ உடனே போய் சொல்லக்கூடுவாய், அதனால அழகான சிறை அழகான சிறகு அந்த சிறகு இருக்கிறபடினாலே அஞ்சிறை மடனாராய் அழியத்தாய், அதுவும் கிருபை உள்ளும் உனக்கு நிறைய கிருபை பண்ணக்கூடியவன் நீயும் நீ அஞ்சிறைய சேவலுமாய், நீ என்ன பண்ண இந்த சேவலோடும் சேர்ந்து போ, ஏன்னா எனக்காக நீ படும்போது உன்னுடைய சேவலை பிரிந்து நீ நோவுபடணும் அப்படின்னு நான் சொல்லல, உனக்கு அந்த கஷ்டம் வர வேண்டாம், நீ அவரோட சேர்ந்து சேவரோட கொண்டு ரெண்டு பேருமாக சேர்ந்து என்னுடைய காரியத்தை நீங்கள் செய்து கொடுங்கள் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். அஞ்சிறை மடனாராய் அழியத்தாய், நீயும் நின் அஞ்சிறைய சேவலுமாய் ஆவா என்று எனக்கு அருளி, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, ஆவா ஆஹா ஆஹான்னு சொல்லுங்க, நான் படுற கஷ்டத்தை பார்த்து ஆஹா இவள் இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்னு நீயும் அதனாலே கஷ்டப்பட்டு எனக்கு கிருபை பண்ணணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. ஆவா என்று எனக்கு அருளி வெஞ்சிறை புள்ளியுர்த்தார்க்கு, வெஞ்சிறை புல் அப்படின்னா புல்னா பட்சி, கருத்வான் நல்ல சிறகுகளை உடைய கருத்வான், அவன் சிறகுகள்னாலே எதிரிகளை எல்லாம் ஒடுக்கக்கூடியவன், ஆசிரியர்களெல்லாம் காப்பாற்றக்கூடிய சிறகுகளை உடைய கருத்மானை உயர்த்தார்க்கு, கருட வாகனமாக இருந்தான் அப்படிப்பட்டவனுக்கு, இல்லட்டா கருட துவஜனாக இருக்கிறவர்கள். கருத்மான் வந்து மேலையும் இருக்க கீழையும் இருக்க, மேல் பொடியில இருக்க கீழே வாகனமா இருக்க, ரெண்டாகவும் இருக்க, அப்படிப்பட்ட எம்பெருமான் கருணையோடு இருக்கக்கூடிய கருத்மானை கொடியாகவும் வாகனமாகவும் கொண்ட எம்பெருமான். கருத்மானை ஏன் சொல்றார் அப்படின்னா, அவர் தான் அங்கிருந்து இங்க அழிச்சுன்னு வந்தார் பெருமானை, இப்படி இங்கிருந்து கொண்டு போனதும் அவர் தான், அதனால அவரை முன்னிட்டுண்டே போகலாம்ங்கிறதுக்காக வெஞ்சிறை புள்ளியுர்த்தார்க்கு என் விடுதூதாய் சென்றக்கார், நான் தூது விடப்பட்டதாக நீ அந்த இடம் போகணும், நீ அந்த நாரையெல்லாம் போகல, ஆமா நீ சொல்றேன்னு சொல்லி நான் போய் அவன் கேட்காத போயிட்டா என்ன பண்றது அப்படின்னா, வன் சிறையில் அவன் வைக்கல், அவன் உங்களை சிறையில வைத்தான்னா எனக்காக அந்த நோவும் படக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். சிறையில வைப்பானானா, இப்படி நாயகை கிட்டேருந்து ஒரு தூதுவாக சொல்லிக்கொண்டு ஒரு பட்சி வந்திருக்குன்னா அதை பிடிச்சி சிறையில வைப்பானா, அவன் அத்தனை மோசமானவனா அப்படின்னா, அதை வியாக்கியானம் பண்ற சிறையில வைக்கிறது அப்படின்னு அதை சொல்லலையா, அவன் என் வார்த்தையை அங்கீகரியாது ஒழுகியாகிற வன் சிறையில் வைக்கிற, நீங்க என் வார்த்தையை சொல்லும் போது உடனே அதை அங்கீகாரம் பண்ணாமல் அது முகத்தை திருப்பின்னு போனானா அதுதான் வன் சிறை, அதுதான் பெரிய சிறை, இந்த காட்டுல பெரிய சிறை கிடையாது,
அப்படி சொல்லும் போது ஒரு ருக்மிணி பிராட்டியினுடைய சந்தேகத்தை எடுத்துட்டு ஒரு பிராமணர் போனார், நேர கிருஷ்ணன் கிட்ட போனார். துவாரகையில ருக்மிணி பிராட்டியை சந்தேகத்தை சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ணன் விடல. முதல்ல என்ன பண்ண, அவ்வளவு தூரம் நடந்து வந்திருப்பீரே, வரும் முதல்ல சாப்பிடும்னா. உன்ன ஒரு விஷயம்னா, விஷயம் இருக்கட்டும், முதல்ல கழிச்சு வந்திருக்கிற எத்தனா கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், முதல்ல சாப்பிடும் அப்படின்னா. சரி, எப்படியா சாப்பிடணும்னா குளிக்கணும், முதல்ல குளியும்னா. அப்போ முதல்ல குளிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு அவர் ஆகாரங்கள்லாம் பண்ணி வச்சு அவர் சாப்பிட்டு எழுந்து வந்தப்புறம் ஒரு வார்த்தை அப்படின்னா முதல்ல ரெஸ்ட் எடுத்துக்கணுட்டாங்க. சாப்பிட்டு வந்தாச்சு, சிரமம் தீர இருக்கும் அப்படின்னா உடனே அவர் படுத்துல படுத்துன உடனே அவருடைய காலை கண்ணன் பிடிச்சு விட்டு என்ன விஷயம் சொல்லும் அப்படின்னா, உடனே ருக்மிணி பிராட்டியினுடைய சந்தேகத்தை ருக்மிணி யுவாச்சா அப்படின்னு ஆரம்பிச்சு அழகா சொல்லி முடிச்ச உடனே கண்ணன் ததாஹமபி தச்சித்தஹா. அந்த ருக்மிணி பிராட்டி என்ன எழுதியிருக்காலும் நானும் அப்படிதான் இருக்கேன்னுட்டார். அடுத்த வார்த்தை ஒண்ணுமே இல்லை. எனக்கும் தூக்கம் வராம நான் அவஸ்தப்பட்டு இருக்கேன், அவளையே மனசுல நினைச்சுட்டு இருக்கேன், அவள் எழுதி கொடுத்துருக்கா, நான் எழுதி கொடுக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். அவருடைய மனசுன்னு அதே மனசுதான் இங்க எனக்கும் அப்படின்னு உடனடியே அருள் செய்தான் இல்லையா. இப்படி அருள் செய்தாமனா அதெல்லாம் இருக்கட்டும், அப்படி ஓரமா வெய்யும் போகும் அப்படின்னு சொன்னா, இதை அங்கீகரிக்காமல் முகத்தை திருப்பிட்டு போனா அதுதான் வன் சிறை, அதுதான் கொடிய சிறை. எம்பெருமான் நம்மள அங்கீகாரம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய அனுகிரகம். நான் அங்கீகாரம் பண்ண வேணா, அதுதான் சம்சாரம். அதனால வன் சிறையில் அப்படி நீங்க சொல்றத கேட்காமல் அவன் இருந்துட்டான்னா என்ன பண்றதுன்னு நீங்க நினைக்கிறோங்க. நான் போய் சொல்வேன், ஆனா நான் சொல்ற வார்த்தை அவன் கேட்காம முகம் திருப்பிட்டு போனா என்ன பண்றதுன்னா, வைப்புண்டால் அப்படி உங்களை வைத்தால் என் செய்யுமோ, என்ன செய்வது, என்ன செய்வது, வச்சிருந்தா என்ன செய்வது, எனக்காக இதையும் நீங்கள் படுங்கள் அப்படின்னு அர்த்தம். அத்தனையும் எனக்காக பட்டாலாகாதோ அப்படின்னு அர்த்தம். ஒரு அபத்தத்தையும் உண்டாக்காது. ஓ, வைப்புண்டால் என் செய்யுமோ அப்படின்னு முடிச்சிருக்காரு. உடனே எனக்காக இது பட்டால் ஆகாதா, இதனால ஏதாவது தோஷம் வந்துருமா, இதுன்னு கூடாதது கூடுமா, ஒன்றும் கிடையாதே, இது படலாமே அப்படின்னு தன்னுடைய தைன்யம் தோற்றும்படி அழகான ஒரு பாசுரத்தை அருளி செய்த அஞ்சிரே மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிரே சேவலுமாய் ஆவா என்று என கருணே வெண்சிறை புள்ளி எடுத்தார்க்கு என் விடுதோதாய் சென்றக்கால் வன் சிறையில் அவன் வைக்க வைப்புண்டால் என் செய்யுமோ. இந்த பாசுரத்தினுடைய குணமாக சுவாமி தேசியின் அருளி செய்த வார்த்தை திராணே பத்ரத்வஜத்வாது அப்படின்னு காப்பாற்றுவதில் பத்ரத்வஜ கொடி கட்டின் நிற்கிறானான் எம்பெருமான். கருட வாகனாக இருக்கக்கூடியவன் கருட கொடியோடு இருக்கான். அவன் கொடி எதுக்காக வச்சிருக்கான், கருட கொடி அப்படின்னா, நான் எல்லாரையும் ரட்சிப்பதற்காக கொடி கட்டிட்டு நிற்கிறேன் அப்படிங்கிறானான். எம்பெருமான் எல்லாரையும் ரட்சிப்பதற்கு தயாராக இருக்கான், அந்த தீட்சையோடு கூட அந்த சங்கல்பத்தோடு இருக்கான் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக. எப்படி கொடி ஏறித்தனா ஒரு விரதம் அப்படின்னு ஒண்ணு இருந்து நடக்கிறதோ, அந்த மாதிரி எம்பெருமானுக்கு எப்பவுமே கொடியோடு கூட தானே பத்ரத்வஜத்வாது அப்படின்னு பெரிய திருவடியை கொடியாக கட்டி கொண்டிருக்கிறான் அப்படின்னு. எப்பவும் நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படிங்கறத எல்லாருக்கும் காமிக்கிறான். தூரத்திலேயே பார்த்தா கூட இந்த கொடி தெரியும். கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படிங்கிறார் ஆண்டார். இந்த கோவில் செய்கிறதுக்கிட்ட கொடி தெரியறது என்ன, தூரத்திலேருந்தே இந்த கொடி தெரியும். கொடி தெரிஞ்சா நம்மளை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரிதான் கோபுரம், அந்த மாதிரிதான் கொடி, எல்லாமே கோயில வச்சிருக்கிறது. எம்பெருமான் நமக்காக பத்தனா இருக்கான், தயாரா இருக்கான் அப்படிங்கறது தூரத்திலேருந்தே நமக்கு காமிக்கிறதுக்காக இது. அதனால கிருஷ்ணன் சாமிதே, கிருஷ்ணன் பொறுத்துவான். இப்ப நமக்காக கொடி கட்டின்னு நிக்கிறானோ, அப்ப கட்டாயம் வந்து நம்மளை காப்பாத்துவான் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிகிறது அப்படின்னு சொல்றார். அழகான ஸ்லோகம், தேசியனுடைய ஸ்லோகம் பார்த்தோம்னா, திராணே பத்ரத்வஜத்வாது சுப நயனதயா ஸ்வார்த்தலாபேர்த்திபாவாது திம்யன் மேகஸ்வபாவாது ஜகதுபஜரண ஸ்தாபனாதி பிரியத்வாது காருண்யாப்தத்வ யோகாது அனுகத மகிஷி சந்நிதேகே சங்கதைத்யாதே நானாபத்தைஹி நானாபந்தைஹி ஸ்வரக்ஷா வஹிததமதயா க்ஷாம்யதீத்யாஹ கிருஷ்ணம். கண்ணன் க்ஷாம்யதி பொறுத்துக் கொள்வான் அப்படிங்கிறது இந்த பாட்டுக்கு சாரமான இதிலிருந்து தெரிகிறது. அதனால கொடி இருக்கிறபடினாலே என்னை பொறுத்துக் கொள்வான் அப்படின்னு வச்சுட்டு நீங்க போய் என் விஷயத்தை போய் சொல்லுங்கோ அப்படின்னா, என்ன விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கறது இந்த பாட்டுல சொல்லல, அது அடுத்த பாட்டுல வரப்போறது. என் விஷயத்தை சொல்லுங்கன்னு மாத்திரம் சொல்லியிருக்கார். ஆனா
இந்த நாரைகள்லாம் போகல. அதனால அடுத்த பாட்டுல நாரைகளை விட்டுட்டு அடுத்த பட்சி கிட்ட சொல்ற, என் செய்ய தாமரை கண் பெருமானார்க்கு எந்தூதாய், என் செய்ய முறைத்த கால் இனக்குயில்கள் நீரளிரே, முன் செய்த முழுவினையால் திருவடி கேள் குற்றேவல், முன் செய்ய முயலாதே அகழ்வதுவோ விதீனமே. பின்னையும் அந்த நாரைகள் போகாது இருந்தவாறே சில குயில்களை நோக்கி, நாரைகள்லாம் போகாம இருக்கு, ஏன் போகல நாரைகள்லாம், போன்னு சொன்னா போன முடியும், ஏன் போகல அப்படின்னு யோசிச்சு பார்த்தாராம், ஏதோ தோஷம் என்கிட்ட தோஷம் இருக்கவே நாரைகள்லாம் போகல அப்படின்னு. அதனால குயில்களை நோக்கி அடுத்த பாட்டை அவள் செய்கிறான். என் செய்ய தாமரைக்கண் குயில்களே இனக்குயில்கள், நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். செய்ய தாமரைக்கண், அழகான சிவந்த தாமரை கண்ணுடையவன் எம்பெருமான், அந்த கண்ணை காட்டி அந்த அழகாலே என்னை தோற்பித்து என்னை தன் வசமாக ஆக்கி கொண்டவன், அந்த பெருமானார்க்கு என்னுடைய தூதாக நீங்கள் போக வேண்டும். என் செய்ய தாமரைக்கண் பெருமானார்க்கு எந்தூதாய், என் செய்யும் உரைத்த கால், அப்போ போய் நான் சொல்ற வார்த்தைகளை நீங்கள் அவன்கிட்ட என் திறத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னாள். ஆனா அதெல்லாம் போகல. என் செய்யும், நீங்க சொன்னா என்ன செய்யும், நீங்க எனக்காக இதை சொல்லக்கூடாதா என்று கேட்டாள். ஆனா அப்படியும் அது போகல. அப்பதான் இவளுக்கு உரைத்தது இந்த பிராட்டிக்கு, நம்ம எல்லாரையும் போவோம்னு சொல்றோமே தவிர போய் என்ன சொல்லணுங்கிற வார்த்தை இது வரைக்கும் சொல்லல. என் நோவை சொல்லுங்கன்னு மாத்திரம் தான் சொல்லியிருக்க, என்ன சொல்லணுங்கிறத அங்க நாரை கிட்டையும் சொல்லல, இந்த குயில் கிட்டையும் சொல்லல, இப்ப அதையும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய வார்த்தையை கேட்டு அப்புறம் போலாங்கிறதுக்காக நின்று இருக்கு போல இருக்கு இது அப்படின்னு அதை தான் மனசுல அப்படி தெரிச்சுட்டு இருக்கா. எதுக்காக நின்று இருக்கு அப்படின்னா, ஓ நம்ம ஒன்னும் சொல்லாம இருந்தா அது எப்படி போகும் அப்படிங்கிறதுக்காக மனசுல நினைச்சுண்டு அடுத்தது சொல்ற, முன் செய்த முழுவினையால் திருவடிக்கேன் குற்றேவன், முன் செய்ய முயலாதேன், இது வரைக்கும் எத்தனையோ பாபம் பண்ணிருக்கிறபடினாலே உன்னுடைய திருவடிக்கீழே கைங்கரியங்கள் செய்யும்படியான பாக்கியம் எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கல, ஆனால் இனிமேலும் அதை நான் இழக்கலாமா, இழக்காம இருக்கும்படி நீர் எனக்கு கருணை பண்ண வேண்டாமா அப்படிங்கிறதை போய் சொல்லுங்கோ. இத்தனாலும் இழந்திருக்கேன் அப்படின்னா எத்தனையோ வினையினாலே நான் இழந்திருக்கேன், பாபத்தினாலே இழந்திருக்கேன், ஜன்மாந்திர பாபத்தினாலே உன் திருவடிகளில் அடிமை செய்கைக்கு பண்டு பாக்கியம் பண்ணப்பெற்றுள்ளேன், இனி உன் திருவடிகளை நான் அகன்றே போமித்தனையோ, இனிமே இப்படியே ஆயிடுமா, இனியும் உன் திருவடியை விட்டு நான் இருக்கவன், நீர்தானே அன்னைக்கு வந்து என்னோடு சேர்ந்து இருந்தேன், அப்படி உம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்ச போது மறுபடியும் நீர் என்னை கைவிடலாமா என்று சொல்லுங்கள் என்கிறாள் அப்படின்னு போய் சொல்லுங்கோ அப்படின்னு நாரே கிட்ட சொல்றாள். என் செய்ய தாமரைக்கண் பெருமானார்க்கு எந்தூதாய், நீ முதல்ல இனக்குயில்கள் கூப்பிடுற, கூட்டம் கூட்டமா இருக்கான் குயில்கள் எல்லாம், ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து இருக்கு, அதனால என்னுடைய நோவு உங்களுக்கு தெரியும், நீங்கள் போய் சொல்லுங்கோ. என் செய்ய தாமரைக்கண் பெருமானார்க்கு, என் அப்படின்னு சொல்லும் போதே அழகா, என்னுடைய பெருமான், என்னுடைய பகவான், என்னோட சேர்ந்து இருந்தவர், என்னுடைய நாயகனுக்கு போய் சொல்லுங்கோ. அழகான சிவந்த தாமரை கண் அப்படின்னு இருக்கப்படினாலே என்னுடைய தோஷங்களை எல்லாம் பொறுத்துக் கொள்வான், ஏன்னா வாத்சல்யம் தெரியுது. அது மட்டும் இல்ல, அந்த தாமரை கண் அழகாலே என்னை தோற்பித்து அன்று என்னோடு சேர்ந்து இருந்தவன் அப்படிங்கிற அர்த்தம் தெரியுது. நீங்கள் என் தூதாய் குறைத்தக்கால், இந்த வார்த்தையை சொன்னங்களானா, என் வார்த்தையை சொன்னங்களானா என் செய்யும், உங்களுக்கு என்ன தோஷம் வரும், இனக்குயில்கள் நீரழிவே, நீங்கள் தானேங்கிறா, நீங்களா குயில்கள் தானே, நீங்கள் தானே, ஏன் போய் சொல்லக்கூடாது, நீங்க வேற யாரோ இல்லையே, குயில்கள் தானே, அப்ப ஏன் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்கிறாள். குயில்கள் தானே அப்படின்னா உங்களுக்கு மதுரமா பேச தெரியுமே அப்படின்னு, குயில்களுக்கு அழகா பேச தெரியும், இருக்கு குயிலும் காக்கையும் ஒன்னா இருக்குமா, காக்கா வந்து குயிலை வளர்க்கும், பொதுவாக காக்காவுக்கு தன் குஞ்சு எதுவும் முதல்ல தெரியாது, அதனால குயில் குஞ்சு தன் குஞ்சு எல்லாத்தையும் ஒன்னா வளர்த்துரும், அது ரெண்டும் ஒன்னாவே வளரும், அப்ப காக்கா எது குயில் எதுன்னு சட்டம் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கும்னா, வசந்த காலே சம்பிராப்தே, வசந்த காலம் வரும்போது இது கத்துமோ இல்லையோ, அப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியும், காக்கா கத்துறதுக்கும் குயில் கத்துறதுக்கும் வித்தியாசம் தெரியும். வசந்த காலே சம்பிராப்தே காக்கா காக்கா பிகா பிகா அப்படின்னு, வசந்த காலம் வரும்போது பார்த்தா தெரியும் காக்கா காக்கா தான், குயில் குயில் தான் தெரியும் அப்படின்னு.
அப்போ இத குயில்கள் நீரழிரே நீங்கள் தானே மதுரமாக சொல்லக்கூடியவர்கள் தானே, ஏன் போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற, நீங்க மதுரமாக சொல்றபடினால உங்க வார்த்தையை அவன் ஆதரிப்பான், கட்டாயம் கேட்பான், குயில் சொன்னா கேட்கணும் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். ஆண்டாலும் குயில்களை தூது விடுறார், பத்து வாட்டில மேகங்களை தூது விடுற மாதிரி, மண்ணு பெரும்புகள் மாதவன் மாமணிவன் நன்மணிமுடி வைந்தன் தன்னை உகந்தது காரணமாக சங்கிழக்கும் வடக்குண்டே புன்னை குறுக்கத்தி ஞாழல் செருந்தி புதும்பினில் வாழும் குயிலே பண்ணி எப்போதும் இருந்திருந்து என் பவளவாயன் வரக்கூவாய் அப்படின்னு, நீங்க கூவும் போது பவளவாயன் வரணும் அப்படின்னு குயில தூது விடுற. மதுரமான வார்த்தையை சொல்லக்கூடியவள் நீ சொன்னா அவன் கட்டாயம் கேட்பான், அதனாலே போய் சொல்லு. என்ன சொல்லணும் அப்படின்னா, முன் செய்த முழுவினையா எத்தனையோ நாளா அனாதிகாலமாக பூர்வ ஜென்மங்களிலே பூர்ண பாபம் பண்ணிருக்கேன், அதனால அவன் திருவடிக்கீழே கைங்கரியம் செய்ய முடியாமல் அந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கேன், இருந்தா கூட இன்னமும் நான் இப்படி இருக்க வேண்டாமா, இருக்கணுமா, அகழ்வதுவோ இனிமையும் உன்னை பிரிந்து இருக்கணுமோ, என்னுடைய பாக்கியம் இதுதானா, இப்படிதானே விதி இனிமை, இப்படிதானே நீர் சங்கல்பித்தது அப்படிதானோ அப்படின்னு இந்த விஷயத்தை போய் சொல்லுங்கள் அப்படின்னு குயில் கிட்ட சொல்ற. முன் செய்த முறிவினையால் அப்படின்னு அனாதிகாலமாக ஜீவன் பண்ண பாபத்தை எல்லாம் வச்சு எம்பெருமான் கிட்ட இவன் சேராம இருந்ததுக்கு காரணம் அனாதிகாலமாக இவன் பண்ண பாபங்கள், அதை சேர்க்கறதுக்கு குயில் மாதிரி ஆச்சாரியர்கள் வேணும் அப்படிங்கிற உள்ளர்த்தம் இருக்கு இந்த பாட்டுக்கு. எல்லாத்துக்குமே உள்ளர்த்தம் உண்டு. அந்யாபதேசத்தாலே பேசுகிறார் அப்படின்னா வேற ஒரு பாவத்துல பேசிட்டு இருக்கார், ஆனா இவருடைய பாவம் என்னங்கிறது பின்னாடி சொல்ல போற ஆச்சாரியால் வியாக்கியானத்தில் வரப்போறது, ஆழ்வாருடைய பாவம் என்னங்கிறது வரப்போகுது. இப்போ ஒரு பிராட்டியினுடைய பாவத்தில் ஒரு நாயகனுடைய பாவத்தில் இருந்து அழகாக பேசுகிறார். என் செய்ய தாமரை கண் பெருமானார்க்கு என் தூதாய் என் செய்ய முறை தக்கால் எனக்கு இல்கான் நீரழிரே முன் செய்த முழுவினை ஆள் திருவடிக்கே குற்றேவள் முன் செய்ய முயலாதே அகழ்வதுவோ விதீனமே. அழகான பாட்டு, திருவடிக்கே குற்றேவள்ங்கிறார். என்ன வேணும் அப்படின்னா, எம்பெருமான் திருவடியில் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாயகி சொல்ற மாதிரி இல்லையானவர் விட்டார். ஒரு நாயகியானவர் எம்பெருமானை அணைத்துக் கொள்ள வேணும் அப்படின்னு தானே சொல்லுவா, நான் எம்பெருமானை அணைத்துக் கொள்ள வேணும், அவனோட வார்த்தைகள்லாம் சொல்ல வேணும், அவன் முகத்தை நோக்க வேண்டும், அவன் கையோடு கை கோர்க்க வேண்டும் தானே சொல்லுவா. நான் திருவடிக்கீழே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாளா அப்படின்னா, இதான் பகவானுடைய நாயிகா இவர். அதுவும் பரம பாக்கியமாக நினைக்கக்கூடியவரான படினாலே, கேசா நம்பியை கால் பிடிப்பான் இன்னும் இப்பேறு எனக்கு அருள் கண்டாய் அப்படின்னு ஆண்டால் அருள் செய்கிறார். எனக்கு வேண்டியது என்னன்னு கேட்டா, கேசவ நம்பியை கால் பிடிப்பான் அப்படின்னு அவனுடைய திருவடிக்கீழ கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கறதானே அந்த நாயிகா அருளி செய்கிறார். இங்கே ஆழ்வார்கள் நாயிகா பாகத்துல இருக்கும்போது இவர்களுக்கெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியில தான் நோக்கு மொத்தவுமே. அது மாத்திரம் இல்லாமல் அழகா ஒரு விஷயம் அருளி செய்கிறார், இவர் என்னதான் நாயிகா வேஷம் போட்டுனா கூட இவர் நம்ம ஆழ்வார்ங்கிறது தெரிஞ்சு போயிடுது அப்படின்னு, என்ன திருவடிக்கீழ் குற்றேவன் தான் கேட்கிறார் இவர். நாயிகா பாகத்துல இவர் பேசும்போது அது தெரிஞ்சுடுறதான் நடுவுல, இல்லாட்டா வேற மாதிரி தானே கேட்கணும். இதே ஆழ்வார்களை உன்னுடைய பவளவா என் பவளவாயன் வரக்கூவாய் அப்படின்னு ஆண்டாள் சொல்ற. அந்த மாதிரி பவளவாயன் வரக்கூவாய் அப்படின்னா, உள்ளே உருகி நெய்வேனை உழலோ இழலோ எண்ணாத கொல்லி கொல்லி குறும்பனை கோவர்தனனை கண்டக்கால் அப்படின்னு சொல்லி, அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அணைய அமுக்கி கட்டீரே அப்படின்லாம் சொல்றார் ஆண்டாள். ஏன்னா ஆண்டாள தைரியமா சொல்ல முடியுது, அணைய அமுக்கி கட்டீரே அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லாமல் இவன் ஏன் சொல்றாருன்னா, அழகா சொல்றாரு வியாக்கியானத்துல, ஒரு நல்ல வைத்திக பிராமணன் ஒருத்தங்க பைத்தியம் பிடிச்சு போச்சான், பைத்தியம் பிடிச்சா அவன் தன் வார்த்தை தன் நினைவு இல்லாமல் அவன் வார்த்தை சொல்றான். இப்ப என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா வேதம் தான் சொல்லிட்டு இருக்கான். வைத்திக பிராமணனுக்கு பைத்தியம் பிடிச்சா வேதம் தானே சொல்லுவான் அவன், ஏன்னா அவன் வைத்திக பிராமணன் வேதசீலன், வேதத்தையே அத்தியனம் பண்ணி அத்தியாவனம் பண்ணி பிரவச்சனம் பண்ணி பாராயணம் பண்ணி இப்படியே காலத்தை கழிக்கிறவன், அவனுக்கு பைத்தியம் பிடிச்சா அவன் வேதத்தை தானே சொல்லுவான். அந்த மாதிரி ஆழ்வார் கைங்கரியத்தையே சொல்றார் மொத்தமும், திருவாய்மொழி மொத்தம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண அதே சொல்லு வரார். நடுவுல வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இவர் நாயிகா பாவத்தில் இருக்கார், இருந்தாலும் அவர் அதை தான் சொல்லுவார். இவர் தன்னிலேயே மறந்துதானே இவர் பேசுறார், அப்படி மறந்து பேசும்போது இவரால் அதை மறக்க முடியலை அப்படின்னு ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம், இந்த நாயிகைகள் எல்லாருக்குமே எம்பெருமானுடைய திருவடியிலே தான் ஒரு நோக்கு, திருவடி கைங்கரியம் பண்றது அதை பரம பாக்கியமாக நினைக்கக்கூடியவர்கள். திருவிருத்தத்துல கூட திருவிருத்தம் நம்மாழ்வாருடைய நாயிகா பாவத்திலே அருளி செய்த பாசுரம், அந்த திருவிருத்தத்திலும் அந்த எம்பெருமானுடைய திருவடி கைங்கரியத்தை தான் முதல்ல பிரார்த்திக்கிறார் அவர். முன் செய்த முழுவினை யாழ் திருவடிக்கு குற்றேவல், குற்றேவல்னா கைங்கரியம், ஏவல் கைங்கரியம், சின்ன சின்ன கைங்கரியம், அது ஏவல் அப்படின்னா அவன் ஏவனம்
நீ இதை செய் அப்படின்னு சொல்ல இவன் செய்யணும். அதான் கைங்கரியம். கைங்கரியம்னா என்ன? கிங் கரோமி, நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் இவன் கேட்கணும், அவர் ஆஜ்ஞாபனம் பண்ணணும், அதுபடி செய்யணும். அவர் திருவுள்ளப்படி தானே கைங்கரியம் செய்யணும். தன் இஷ்டப்படி கொண்டா அதுக்கு பேர் கைங்கரியம் அப்படின்னு பேர் கிடையாது. எஜமானுடைய இஷ்டம் என்னங்கிறத தெரிஞ்சு பண்றது தானே கைங்கரியம். அதனால அதுக்கு குற்றேவல் அப்படின்னும் கைங்கரியம் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதுக்கான வார்த்தை கைங்கரியம் அப்படின்னா கிங் கரோமி, நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் இவன் கேட்டு செய்யணும். குற்றேவல் தான், நீ இதை பண்ணு இதை பண்ணுன்னு அவர் ஆஜ்ஞாபனம் பண்ண இதை செய்யணும். கதா பரிச்சரியாயாம் மாம் ஆஜ்ஞாபகிஷதிங்கிறார் சுவாமி ராமானுஜர். எப்போ என்ன ஆஜ்ஞாபனம் பண்ண போறீர் அப்படின்னு கேட்கிற பெருமாள் கிட்ட, எப்போ ஆஜ்ஞாபனம் பண்ணி கைங்கரியம் பண்ணி வைக்க போறீர் அப்படின்னு கேட்கிற. முன் செய்த முழுவினை யான் திருவடிக்கே குற்றேவல், முன் செய்ய முயலாதேன் அகழ்வதோ விதீனமே, விதியினால் படைவனக்கும் மென்னடைய வண்ணங்கள். அடுத்தது அன்னங்களை தூது விடுகிறார். விதியினால் படைவனுக்கும் மென்னடைய வண்ணங்கள், மதியினால் குரல் மானாய் உலகிறந்த கழ்வர்க்கு, மதியினேன் வல்வினையே மாளாதோ என்றுருத்தி, மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமாள் என்றீரே. இப்போ அடுத்து குயில்களும் போகல. குயில்கள் ஏன் போகல அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஏன்னா நான் போய் இங்கிருந்து இந்த விஷயத்தை சொன்னோன்னா பெருமான் கேட்க மாட்டார். என்ன காரணம் அப்படின்னா, முன் செய்ய முயலாது எத்தனை முன் செய்த முழுவினையா அப்படின்னு அனாதி காலமா செஞ்ச பாபம் இருக்கிறபடினாலே நான் இத்தனை நாளா இழந்தேன், இனியும் இழக்கணுமோ தானே கேட்கறா. இப்போ அனாதி காலமா பாபம் இருக்கு அப்படிங்கிற ஒத்துண்டையா அப்படின்னா, ஆமா ஒத்துண்டேன் அப்படின்னா, அப்போ ஒத்துண்டா அதை அனுபவிச்சுட்டு தான் வரணும். பாப பலனை அனுபவிக்க தானே வேணும். பாபம் இருக்கு அப்படின்னா பாப பலனாக எம்பெருமானை பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னா அதை அனுபவிக்கணுமே, அனுபவிக்காம எப்படி முடியும் அப்படின்னு பகவான் கேட்பானா. அதுக்காக பயம் என்ன, இது போகலையா? ஆமா நான் போனா ஆமா பாபம் தானே பண்ணிருக்கவே இப்ப அனுபவிக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவான் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அதுக்கு பதிலாக இந்த பாட்டு அப்படி இல்லை, மதியிலேன் வல்வினையே மாயாதோ என்னொருத்தி, என்னுடைய வல்வினை இருக்கு இது அனுபவிச்சு மாறாது, எத்தனை காலம் அனுபவிச்சாலும் மாறாது. அனுபவித்து மகம் நாளமாகாமிகால வருகிற காலத்தை எல்லாம் கணக்கு பண்ணுவோம். நீ எத்தனை காலம் இருக்கு, நீ எத்தனை யுகங்கள் இருக்கு, இன்னும் கலியுகத்துல எத்தனை வருஷம் இருக்கு, அதுக்கப்புறம் எத்தனை கலியுகங்கள் இருக்கு, அது போல எத்தனை கல்பங்கள் இருக்கு, எத்தனை பிரளயங்கள் இருக்கு, இதெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணுவோம். நாம பண்ணின பாப்பங்கள் எல்லாம் கணக்கு பண்ணுவோம் இத்தனை காலத்துல அனுபவிக்கிறதுக்கு. இந்த கணக்கு பண்ணா அந்த காலத்தினுடைய கணக்கு முடிஞ்சிருப்பான், ஆனா பாப்பத்தினுடைய கணக்கு முடியலையா? காலம் முடிஞ்சா கூட இவன் பாப்பம் முடியாத அளவு அத்தனை பாப்பம் பண்ணியிருக்கேன். அப்ப மதியிலேன் வல்வினையே மாளாதோ என்று ஒருத்தி, இதோ ஒருத்தி இருக்கா குயில்களே, அது இங்க சொல்ற அன்னங்களுக்கு ஒத்து சொல்ற அன்னங்களே, நீங்க போய் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமோ, அங்கே ஒருத்தி இருக்கிறார். வல்வினையே மாளாதோ, என்னுடைய வல்வினை மாளுமோ, இது என்னைக்குதான் இது மாளுமோ, மாளவே மாளாது அப்படின்னு மதியெல்லாம் உள் கலங்கி மயங்குமாள், மயங்கி மயங்கி நிற்கிறாள் ஒருத்தி அப்படின்னு என்னுடைய நிலைமையை போட்டு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னா. அதுக்காக பாபம் பண்ணினாலது மாளும் தனையும் அனுபவிக்க வேண்டாதோ என்னில், என்னுடைய பாபமேயோ காலமெல்லாம் அனுபவித்தாலும் மாளாது என்று ஒருத்தி மதியெல்லாம் உள்கலங்கி அறிவிழந்தாள் என்று போய் சொல்லுங்கள் அப்படின்னா. ஒருத்தி அறிவிழந்து நிற்கிறார், மதியெல்லாம் உள்கலங்கி நிற்கிறார், ரொம்ப வருத்தத்தோடு நிற்கிறாள், என்ன பண்ணுவதுன்னு தெரியாமல் நிற்கிறான்னு என்னுடைய நிலைமையை போய் அங்கே எடுத்து சொல்லுங்கள். பாபங்கள்லாம் அனுபவிச்சு போனா நடக்கிற காரியம் இல்லை, உன்னுடைய கிருபையினாலே மன்னிச்சு போகணும், இது வேற வழி இல்லை. இந்த பாபம் மொத்தம் அனுபவிச்சேன்னா என்னைக்கு இதை அனுபவிச்சு என்னைக்கு போகுது? ஆனா பகவானுடைய கருணைங்கிறது ஒரு கணத்துல மொத்தத்தையும் போக்கடிச்சது இல்லையா? ஆனா ஒரு கணத்துல மொத்தத்தையும் போக்குடுக்கும்படி பண்ணுங்க அப்படின்னா, அழகா ஒரு உத்தாந்த மாதிரி செய்திருக்கார். வீட்டுல அவர் கங்கா நதியில போய் ஸ்நானம் பண்ணி, இல்ல புண்ணிய நதியில ஸ்நானம் பண்ணி, இதுல நீரும் ஸ்நானம் பண்ணுங்க அப்படின்னாரா? என்ன அவர் சொன்னாரா, என்னுடைய பாபங்கள்லாம் இதுல முழுக்கிட்டு போகாது, எம்பெருமான் கருணையினாலே அவன் சக்கராயுதத்தினாலே போனா போகவே தவிர ஸ்நானம் பண்ணி எல்லாம் போகாது இது அப்படின்னா. பட்டருடைய சிஷ்யர்கள் ரெண்டு பேர் இருந்தா, அவர் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கா, பாபம்லாம் போக வேண்டாமா இதுல ஸ்நானம் பண்ணு அப்படின்னா, ஸ்நானம் பண்ணி போற பாபமா இதெல்லாம், எத்தனை காலங்காலம் எவ்வளவோ பண்ணிருக்கோம், இதெல்லாம் இந்த ஸ்நானத்துக்கெல்லாம் போகாது போய், இது எம்பெருமான் போக்கினாலே தவிர நம்மளுடைய பிரயத்தனத்தினாலே இது போகாது, அவருடைய கருணையினாலே போகும் அத்தனை போக்கி, நாம இதுல ஸ்நானம் பண்ணி அதுல ஸ்நானம் முழுக்கிட்டு போகக்கூடிய பாபங்கள்லாம் கிடையாது இது அப்படின்னாரா. அந்த மாதிரி எத்தனை காலம் அனுபவித்தாலும் தீராத பாபங்கள் இருக்குன்னு ஒருத்தி கலங்கி இருக்காள் அப்படின்னு என்னுடைய அந்த நிலையை நீங்க போய் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அன்னத்துங்கிட்ட சொல்றார். அன்னம் எப்படி இருக்குன்னு கேட்டா, விதியினால் படைமனக்கும் மென்னடைய வண்ணங்கள்,
அதுவும் பெடையோட ஸ்ரீபக்ஷியோடு கூட சேர்ந்திருக்கு அன்னங்களும். இது என்ன பாக்கியத்தினால, என்ன பாக்கியத்தோடு கூட சேர்ந்திருக்கு. பார்க்கிற பக்ஷிகள்லாம் அழகா சேர்ந்திருக்கும், ஆண் பக்ஷியும் பெண் பக்ஷியும் அழகா சேர்ந்திருக்கிறது எப்பவுமே அழகா இருக்கும். அதனால உன்னுடைய பாக்கியத்தினாலே நீ சேர்ந்திருக்க, அதனாலதான் என்னுடைய வார்த்தையை நீ போய் சொல்லுவ. விதியினால் பெடை மணக்கும் பெண் பக்ஷியோடு சேர்ந்திருக்கும் மென்னடைய வண்ணங்கள், மென்மையான நடையுடைய அன்னங்களை. அன்னங்களுக்கு நடையழகு பிரசித்தம். நீங்களா நேர போய் அங்க கண்ணன் கிட்ட போய் இதுவா நடக்கணும், உங்க நடையழக பார்த்து உங்களோட பேசணும். அழகா நடந்து வருது, அழகா பார்த்து எவ்வளவு அழகா நடந்து வருதுன்னு நினைச்சு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசணுமா சொன்ன. விதியினால் இப்போ நடையழகாலே அவனை வசீகரித்து காரியம் கொள்ளுங்கோள்னாலாம் ஏக்கத்தை அழகா சொல்றாரு சாக்ஷா சுவாமி. நீங்களா நேர போய் மெதுவா நடந்து உங்களுடைய நடையழகினாலே கண்ணனை வசீகரித்து உங்க காரியத்தை அப்படியே நைசா எடுத்து சொல்லிடுங்க. இந்த மாதிரி ஒருத்தி இருக்கா அப்படின்னு இந்த காரியத்தை சொல்லிடுங்க அப்படின்னா. விதியினால் பிடை மணக்கும் மென்னடைய வண்ணங்கள், மதியினால் குரல் மானாய் உலகிறந்த கல்வர்க்கு. நீங்க என்ன பண்ணணும், பகவான் கிட்ட போய் சொல்லணும். அவர் ரொம்ப மதியினாலே ரொம்ப சாதுரியத்தினாலே உலகிறந்த கல்வர், லோகத்தை யாச்சிச்சு வாங்கினவன். மதியினால்னா புத்தியினாலே, புத்தி சாதுரியத்தினாலே அவன் ஏன் வந்து யாசனம் பண்ணான், ஏன் வாமனாவதாரத்துல வந்து யாசனம் பண்ணான் அப்படின்னு கேட்டா புத்தி சாதுரியம். எப்படி வாங்குறதுன்னு பார்த்தான், ரொம்ப சுலபமான வழி கேட்டு வாங்கிட்டு தோணி போச்சு. இதுக்கு அடிச்சு பிடிச்சாலும் எதுக்கு வாங்கணும், அதுவும் மகாபலி தார்மீக காரியம் தானே பண்றான், யாகம் பண்றன்ட்டு போய் அடிச்சு பிடிச்சு வாங்கக்கூடாது. யுத்தம் பண்றவனா இருந்தா அடிச்சு பிடிச்சு வாங்கணும். அவன் யுத்தத்துக்கு எதிரும்பு கோத்துன்னு வந்தா வச்சுக்கோங்க, அப்போ பதிலுக்கு இவரும் போய் யுத்தம் பண்ணி அவங்ககிட்ட அடிச்சு பிடிச்சு வாங்கணும். நான் ஸ்ரீபகவதாத்யா ஸ்ரீ பகவத் பிரீத்தி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாகம் பண்றான். இவன் எம்பெருமானுடைய பிரீத்திக்காக நான் யாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் யாகம் பண்ணான்னா அவங்ககிட்ட போய் அடிச்சு பிடிச்சு வாங்க, அவன்கிட்ட போய் அடிச்சு பிடிச்சு வாங்கக்கூடாது, அவங்ககிட்ட போய் யுத்தம் பண்ணக்கூடாது. பரமபக்தான் இருக்கிற அப்படினாலே பின்ன என்ன வாங்கணும் கேட்டா கேட்டு வாங்கணும் அவங்ககிட்ட. அவன் யாச்சனம் பண்ணலாமா அப்படின்னா யார்கிட்டயும் யாச்சனம் பண்ணல, மகாபலி கிட்ட தானே பண்றோம், பிரசாதனுடைய பேரன் கிட்ட தானே பண்றோம் அப்படின்னு ரொம்ப சாதுரியமாக செய்யறானாம் பகவான். இந்திரனை கொண்டு நீ யாச்சனம் பண்ணுன்னு சொல்ல முடியும், அதுவும் சொல்லல. இந்திரா நீ போய் கொஞ்சம் கேட்டு வாங்கு அப்படின்னா அதுக்கும் மனசு இல்லையா, ஏன்னு கேட்டா இந்திரனை இந்திரன் ஆக்கிறதே இவர் தான் பெருமாள் தானே, அவன் போய் நீ இந்திரன் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் பிச்சைக்காரன் ஆயிரு அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும். தானே இந்திரபதியையும் கொடுத்துட்டு தானே போய் யாச்சனம் பண்ணு அப்படின்னு சொல்றது நன்னால், அவனுக்கு இந்திரபதி கொடுத்தா கொடுத்ததுதான், அப்ப அந்த கௌரவத்தை அவனுக்கு காப்பாத்தி கொடுக்கணும், அதனால நீ போய் யாச்சனம் பண்ணாத அப்படின்னு விட்டேன். சரி யுத்தம் பண்ணலாமா அப்படின்னா மகாபலியோட யுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னா பின்ன என்னதான் பண்றதுன்னா நான் போய் யாச்சனம் பண்றேன் அப்படின்னு மதியினால் குரல் மானாய், ஒரு சின்ன குரலாக வாமன பெருமானாக வந்து மானாய்னா ஒரு மாணவகனாக வந்து உலகில் அந்த கல்வருக்கு யோசி லோகத்தை யாசித்த கல்வன் வஞ்சகன், அப்படி யாசித்து மெதுவாக அவங்ககிட்ட இருந்து ஏமாத்தி அவங்ககிட்ட இருந்து மொத்தத்தையும் வாங்கினவர் அப்படின்னு. வாமனாவதாரதிக்கு சேஷ்டிதத்தாலே என்னை வசீகரித்தவனுக்கு அப்படிங்கிற அழகா வாமனாவதாரத்தின் நீலையை நினைச்சு பார்த்தா அப்படிப்பட்டவன் ஏன் வரமாட்டேங்கிற அப்படின்னா ஒரு யாசனம் வாங்குறது, யாசனம் பண்ணா கூட பரவாயில்ல காரியத்தை முடிச்சு கொடுக்கணும், இந்த காரியத்தை தானே போனான், அப்ப எனக்கு அனுகிரகம் பண்ணி ஏன் இங்க வரமாட்டேங்கிறான் அப்படிங்கிறார். ஆண்டாள் கேட்கிறார், பொல்லா குரல் உருவாய் பொற்கையில் நீரேற்று எல்லா உலகம் அளந்து கொண்ட எம்பெருமான். பொல்லா குரல் எடுத்து பொற்கையில தானம் வாங்கி பிச்சை எடுத்துதானே எல்லா உலகத்தையும் வாங்கிட்டான் அப்படின்னா அவன் ஏன் இங்க வரமாட்டேங்கிறான், ஏன் எங்கிட்ட வந்து கை நீட்ட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஆண்டாள். கை நீட்டி என்னுடைய பெய் வலை, என்னுடைய வலை வேணும் கேட்டு வாங்கிட்டு போல முடியும் அப்படிங்கிற அந்த மாதிரி மதியினால் குரல் மானாய் உலகில் அந்த கல்வருக்கு மதியிலேன் வல்வினையேன் மாளாதோ, என்னுடைய விலையெல்லாம் மாளாதோ, மதியிலேன் புத்தி இல்லை எனக்கு அப்படிங்கிறான். ஏன் புத்தி இல்லைன்னா அவன் எத்தனை சாதுரியமா காரியத்தை சாதிச்சுக்கிறான், அன்னைக்கு எத்தனை சாதுரியமா வாமன அவதாரத்துல வந்து லோகத்தை மொத்தத்தையும் காப்பாத்தினான், அவன் எத்தனை சாதுரியமா அன்னைக்கு என்னுடைய உத்தியானத்திலே என்னுடைய தோட்டத்திலே வந்து தன்னுடைய அழகால என்னை தோற்பிச்சு என்னோடு கூட இருந்தான் அவன். நான் மதியிலேன், நான் அவனை இழந்துட்டபடினால மதியில்லை, அவன் அப்படியே பிடிச்சு போட வேண்டாமா இந்த இடத்துல, அப்படி இல்லாம அவனை இழந்தபடினால அவனை அன்னைக்கு இழந்துட்டு அவன் போறேன்னு சொல்லும்போது தாட்டா காமிச்சுட்டு இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அவன் திரும்பி வருவான்னு நினைச்சு. வல்வினையே மாளாதோ, என்னுடைய வல்வினை மாளாதோ என்று ஒருத்தி அப்படின்னு ஒருத்தி இருக்கான்னு போய் சொல்லுங்கோ அப்படின்னா, ஒருத்தி இருக்கான்னு சொன்னா போருமா, உன் பேர் என்ன சொல்ல வேண்டாமா அப்படின்னா, இப்படி ஒருத்தி இருக்கான்னு சொன்னாலே போதும் அவன் தெரிஞ்சுவான்னு. அவனுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, நீ ஒருத்தனை தவிக்க விட்டு ஒருத்தியை தவிக்க விட்டுட்டு வந்தியே அவன் மாளாதோன்னு ஒருத்தி கயங்கி இருக்கான்னு போய் சொன்னா போறோம் அப்படின்னா. ஒருத்தி என்றால் அவன் தானே அறியும், நான் ஒருத்தின்னு சொல்லி அவனுக்கே தெரியும் அப்படின்னு வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். மதியிலேன் வல்வினையே மாளாதோ என்று ஒருத்தி, மதியெல்லாம் உள் கலங்கி அவ புத்தியெல்லாம் மொத்தம் கலங்கி போகும்படி
மயங்கும், ரொம்ப மயங்கி நிற்கிறாள், மயங்கும் ஆள், ஐயோ மயங்கி நிற்கிறாளே அப்படின்னு என்று சொல்லுங்கள். திவ்ய தேசிதங்களாலே என்னை தோற்பித்தவனுக்கு சொல்லுங்கள் என்று பாக்யாதிசயத்தாலே பரஸ்பரம் சம்சேஷித்து வர்த்திக்கிற சில அன்னங்களை குறித்து சொல்கிறாள். அப்படி அன்னங்களை குறித்து நீங்களாம் உங்க நடையாலே அவனை வந்து வசீகரித்து இந்த விஷயத்தை சொல்லுங்க. ஒருத்தி வினையெல்லாம் ஆளாதோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சோகத்துல மதிக்கலங்கி நிற்கிறாள் அப்படின்னு நிலைமை எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னார். போன பாட்டிலையும் இந்த பாட்டிலையும் சாரத்தை சொல்லும்போது சுவாமி தேசிகன் சுப நயனதையா சுவார்த்ததாபே அர்த்திபாவாத் அப்படிங்கிறார். போன பாட்டுல என் செய்ய தாமரைக்கன் அப்படின்னு சொன்ன அப்படின்னா சுப நயன, அழகான கண்ணுடையவன், சுபமான கண்ணுடையவன். தாமரைக்கண் அப்படின்னா சிவந்த தாமரைக்கண் அப்படின்னா அவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கிருபையானது அந்த கண்ணுல தெரியுமா. கண்ணு வாத்சல்யத்தினால்தானே சிவந்து இருக்கு. அதனால சிவந்த தாமரைக்கண் அப்படின்னா நான் எல்லாரையும் காப்பாற்றுவேன், வாத்சல்யம் உடையவன், எல்லாருடைய தோஷங்களையும் பொறுத்துக் கொள்வேன் அப்படின்னு இருக்கக்கூடிய தாமரைக்கண்ணன் அப்படின்னு அர்த்தம். அதை ஒரு வியாஜமாக சொல்லுகிறார், அப்படிப்பட்ட தாமரைக்கண்ணன் இங்க வந்து என்னை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்றானே அப்படிங்கறதாக சொல்றார். அடுத்த பாட்டுல சுவார்த்தலாபே அர்த்திபாவாது, தனக்கு வேண்டியது கிடைக்கிறன்னா யாச்சனம் கூட பண்ணக்கூடியவன் அப்படின்னு. அதனால் குரல்மானாய் உலகிறந்த கல்வர்க்கு அப்படின்னா இந்த இந்திரன் எனக்கு வேண்டியவன், இந்த இவன் எனக்கு வேண்டியவன், இந்த பலி எனக்கு வேண்டியவன். அதனால இவளுடைய பெருமையெல்லாம் குறையாதபடி தனக்கு வேண்டியவருடைய காரியத்தை சாதிச்சு கொடுக்கறதுக்காக தான் அர்த்தியாக யாச்சனாக நின்றவன் அப்படின்னும் போது நான் வேண்டியவன் இல்லையா, நானும் அவன்தானே வந்து என்ன முதல்ல ஆட்கொண்டான், அதனால நான் வேண்டியவள் இல்லையா, எனக்காக அவன் வரமாட்டானா அப்படிங்கிற அர்த்தம் இங்க கிடைக்கிறது. தன்னுடைய லாபத்துக்கு, அது மட்டும் இல்ல லோக லாபத்துக்காக அன்னைக்கு வாமனாவதாரம் எடுத்து லோகத்தை எல்லாம் அளந்தவன், அளந்து லோகம் மொத்தம் என்னுடைய தன்னுடையதாக ஆக்கி கொண்டான். தன் திருவடிக்கையை அளந்து தன்னுடையதாக ஆக்கி கொள்ளும் போது நமக்கெல்லாம் இப்ப புரியுது அவன் தான் எம்பெருமானை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சிருக்கான் அவன். ஆனா உலகை அளந்தபடினாலே, உலக படைத்தபடினாலே, உலகை எடுத்தபடினாலே, உலகை அளந்தபடியினாலே, உலகை படைத்தபடினாலே முதல்ல, உலகை எடுத்தபடினாலேங்கிறது வராகாவதா இருக்கிறேன், உலகை அளந்தபடினாலே அப்படிங்கிறது திருவிக்கிரமாவதா இருக்கிறேன், அளந்தபடினாலே உலகம் மொத்தம் தன்னை சேர்ந்தது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியிருக்கானா எம்பெருமான். அதனாலே அந்த உலகத்தில் தானே நானும் இருக்கேன் அப்படின்னு கேட்கறதா ஒரு தாற்பயம் இங்க இருக்கு. சுபநயனதையாஸ்வார்த்தலாபே அர்த்திபாவாதே, தனக்கு வேண்டிய பலன் கிடைக்கும் போது அவன் யாச்சகனாக இருக்கக்கூடியவன், அவன் எனக்கு கருணை செய்ய வேண்டுமே அப்படிங்கிற குறிப்பை உள்ளுக்குள்ள வச்சிருந்து இப்படி ஒருத்தி தன்னுடைய பாபங்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாள் அப்படிங்கறதே அவனிடம் போய் சொல்லுங்கள் என்று அன்னத்தை பார்த்து அருளை செய்கிறாள். அடுத்த பாட்டிலே அந்நீளம் அகன்றில்கள் நல்குதிரோ நல்கீரோ அப்படின்னு அன்றில் பட்சிகளை பார்த்து நீங்க எனக்கு இந்த உபகாரம் செய்வீர்களா மாட்டீர்களா அப்படியாக ஒரு உரிமையோடு கூட கேட்கக்கூடிய பாட்டு இது. பின்னர் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் கவிதார்த்திகை மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.